சோ இங்க வந்து நானனுடைய விஞ்ஞானம் இல்லாதனால இது வந்து இது நடந்தது வந்து துவாபர யுகம், கிருஷ்ண அவதாரத்தினுடைய யுகம் துவாபர யுகம். அதுக்கு முன்னாடி இருந்தது திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி இருந்தது சத்தியயுகம், இப்ப நாலாவது யுகம் வந்து கலியுகம். இங்க வந்து இவன் வந்து ஏன் வந்து இங்க பிறக்கிறான்னா, இதுக்கு முன் ஜென்மத்துல அவன் வந்து தம்போத்பவன் அப்படின்ற பெயரோட இருந்த ஒரு அசுரன். அவன் நம்ம பிரகலாதனோட அப்பா எப்படி வந்து ஒரு அசுரரா இருந்தாரோ, இரண்யகசிபு, அத போல வந்து வெறி பிடிச்சு தவம்பட்டான். அதுதான் அந்த சக்தி, ராஜசகுணத்தினோட சக்தி. நானை மெய்ப்பிக்கிறதுக்கு நானை எதுவாவோ மாத்தணும், சக்தி இல்லையாவது மாத்தணும். நம்ம எல்லாரும் வித விதமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம வாழ்க்கை, கரெக்டா? அப்படி ஆக்கிக்கணும் இந்த நானை, புரியுதுங்களா? இவரை வந்து மத்தியானத்துக்குள்ள இப்படி ஆக்கிடணும், பணக்காரன் ஆக்கிடணும். நாளைக்கு வந்து அறிவுல இப்படி ஆக்கிடணும், புரியுதுங்களா? இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் சம்பந்தப்பட்டது நல்லவராக்கி காமிக்கணும், நல்ல இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணணும். நானை பல விதமா கலர் மாத்தி 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 காமிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையா நம்ம பயம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த குளறுபடிக்கு நானை பத்திய விஞ்ஞானம் இல்லாதது பெரிய பிரச்சனை. இதுக்கு அந்நியமா ஒரு ஆன்மீகமே கிடையாது. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஆப்பு தனியா நீங்களா வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ண ஆப்புலதான் அவன் வந்து பிறக்கிறான். அதுக்குதான் இப்ப நம்ம சொல்றோம் கர்ணனோட கதை. அவன் முன்னாடி ஜென்மத்துல அவனுக்கு பேரு தம்போத்பவன் பேரு. தம்போத்பவன்னா அடுக்கடுக்காக லேயர் லேயரா தன்னை மாத்திக்க விரும்பினவன் அர்த்தம். பொறுமா, அப்படியே நானோட தன்மை எப்படியோ தன்னை மாற்றி மாற்றி அமைச்சுக்கணும், முன்னேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அவன் என்ன பண்றான், எதையா சாதிக்கணும்ட்டு செமத்தியா தவறான், தவம் இருக்கான், ஆயிரம் வருஷம் பண்றான். மைண்டுக்கு வந்து ஒரு வெறி வந்துடுச்சுன்னா அது நிற்கும், அந்த பர்பஸ் கோசம் நிற்கும். அடம் பிடிக்கிறாங்கல்ல, பிடிவாதம் பிடிக்கிறாங்கல்ல வாழ்க்கையில, இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன்தான் வேணும், இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், யாருக்கும் போயிடக்கூடாது, அப்படி இப்படி எல்லாம் வித விதமா நுணுக்க நுணுக்கமா விருப்பு வெறுப்புகள்ல இருந்து எல்லா உணர்ச்சிகளும் இருக்கிறதே எதனால, இந்த மாதிரியான ஒரு ஈகோ, ஈகோ பின்னாடி ஸ்டாண்ட் எடுக்குது. அவன் ஆயிரம் வருஷம் யார நோக்கி பண்றான், சூரியனை நோக்கி பண்றான். சூரியன் வர்றாரு, இதுவாயிடுறாரு, மிக்க மகிழ்ந்து விடுகிறார் அவர். பா என்னமா பண்ணலாம், என்ன வேணும்னு கேட்டா வழக்கம் போல கேட்கிறான், இரவாமை வேண்டும், மரணம் இல்லாமை வேண்டும். சாரி, அது ஒண்ணு மாத்திரம், இட்ஸ் நாட் அலோ, பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன்ல நானும் வரேன் பாரு, எனக்கே இடத்து இருக்கு. சூரியனுக்கு ஒரு டென்யூர் இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல இல்ல, இல்ல இந்த விஞ்ஞானம் சொல்லுது இல்ல, 14 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி சூரியன் இல்ல, எல்லாம் ஒரு புள்ளியில இருந்து விடிச்சதுன்றது இல்ல. அதே போல நானே இல்ல, அதனால அது கொடுக்க முடியாது. சரி, அப்படின்னா அட் த பெஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு 1000 கவச்சங்களை கொடுங்க உடம்ப சுத்தி. ஒரு கவச்சத்தை எவனாவது எடுத்தான்னா கூட நான் வழக்கம் போல வில்லனா மாறிடுவேன், கரெக்டா? ஏன்னா பவர் உள்ளதுதான், என்ன பண்றது, வில்லனா மாறினாதான் அது கரைக்க முடியும், கரெக்டா? சோ எல்லாரும் வந்து என்னை எதிர்ப்பாருங்க. சோ அப்படி எடுத்தா கூட ஒரு கவச்சம் விழுந்ததுன்னா என் கவச்சத்தை எடுத்தவன் செத்து போயிடணும் உடனே, ஈ ஷுட் கெட் கில்டு. அப்படி 1000 கவச்சம்னா அப்புறம் அந்த 1000 கவச்சத்தை எடுக்கிறதுக்கு அவனும் 1000 வருஷம் தவம் பண்ணணும். இப்படி ட்ரிக்கியா வாங்கிக்கிறான். அதனால அவன் பேரு என்ன ஆயிப்போச்சு, சஹசிர கவச்ச அப்படின்னு ஆயிப்போச்சு, சஹசிர கவச்சன் அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. 1000 கவசம் உடையவன், 1000 கண்ணுடையாள்னு ஒரு படம் வந்தது இல்லை, அதுபோல 1000 கவச்சம் உடையோம் அப்படின்னு வந்துடுச்சு. சஹசிர கவச்சன் இதுல பேர். அந்த ஜென்மத்துல வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டான், உலகத்தையே பாடுபடுத்துறான், சாவே மாட்டேன்றான். அவனை எதிர்த்தவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க, அவனும் கொல்றான். சோ சூறாவளியா இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து சிவபெருமானை குறிச்சு ஒரு இந்த தக்ஷன், தக்ஷன் தெரியும் இல்லைங்களா, தக்ஷாயினி, தாட்சாயினி, தாட்சாயினியோட அப்பா. அவர் என்னடா இது இவன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்டே வேண்டுற. சிவன் கிட்ட வேண்டினா சிவன் சொல்றாரு, ஒண்ணு பண்ணு, அவருக்கு இந்த தாட்சாயினிக்கு ஒரு தங்கையோ அவத்தி இருக்கா, மூர்த்தின்னு, அவ பேர் மூர்த்தி, அவ மூலமா வந்து நல்லது நடக்கும், அவகிட்ட சொல்லணும்னு அவளுக்கும் கோபம் வருது. சரி, நான் எதான இது பண்றேன்னு சொல்லிட்டு அவ வந்து பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள்ல தர்மருக்கு, தர்மர் வந்து பல, அதாவது யம தர்மன் வந்து நிறைய மனங்களாக பிறக்கின்றார். மனம் தான் பிறக்குது இறக்குது, மனம் பிறக்குது இறக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு போறது முக்கியமே இல்லை, ஏன்னா உடம்பாகி இருப்பதே நான் பாவம் என்கின்ற மனம். பஸ்ல எப்படி போயிட்டு இருக்கோம், தூங்கிட்டீங்கன்னா நீங்களே இல்லை, பஸ்ஸும் இல்லை, அந்த ஊரும் இல்லை, எங்க போறீங்கன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. மனம் வந்தாதான் ஆளு, எண்ணம் இருந்தா
அது வழியா உள்ள ஐடி கார்டு மாதிரி எண்ணம் நான் இருக்கும். நான் இருந்ததுனாலதான் ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே உணர்ச்சி எல்லாமே சாப்பிட்றது கூட நல்லா வழங்கணும்னா நான் இருக்கணும். ஸோ சகலத்துக்கும் நான் வேணும், மனம் வேணும். ஸோ இந்த மனசுல உற்பத்தி பண்ண புத்திரர்கள்ல ஒரு புத்திரன் மானச புத்திரன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவன் மூலமா கர்ப்பம் உண்டாரா. அப்போ அவள் பிறக்கிறது வந்து ஒரே ஒரே மனம், ரெண்டு குழந்தைகள் பிறக்குது, ஒரே மனம் ரெண்டு குழந்தைகள். அதுல ஒன்னு பேர் நாராயணன், இன்னொன்று பேர் நரன், நர நாராயணர்கள்னு ரெண்டு, புரியுதுங்களா? அதாவது ரெண்டு பேருடைய தாட்டும் ஒன்னாதான் இருக்கும். அதாவது நம்ம இவர் எந்திரன் படத்துல சிட்டியை உற்பத்தி பண்ணிட்டு அது மூலமா அவர் இயக்கிற மாதிரி, இந்த ரிஷின்ற கேரக்டர், புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கும் வந்து எல்லா வார்ஃபேர்லாம் எல்லாம் கத்துக் கொடுக்குறா, கத்து கொடுத்து தவமும் பண்றாங்க. தவம் பண்ணிட்டு கிளியரா கிளம்பி போய் அந்த சகசர கவச்சனை எதிர்கொள்றாங்க. அவன் சொல்றான், என்ன வந்து முடியாதுப்பா, என்னதான் பாத்துறோம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நரன் சண்டை போடுறான், சண்டை போட்டு ஒரு ஆர்மரை எடுத்துடுறான். பார்த்தா ஆமா, இவனுக்கு எங்க ஸ்ட்ரென்த் வருதுன்னு பார்த்தா அவன் இவனுடைய இன்னொரு ஆத்மாவா இருக்கிற நாராயணன் அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கிருந்து பவர் வருது இவருக்கு. ஒரு ஒரு கவசத்தை பிச்சு போட்டுடுறாரு, மீதி 999 இருக்கு கவச்சம் இருக்கு, செத்து போயிடுறாரு. செத்து போன உடனே அந்த தவம் பண்ணவர் வந்து என்ன பண்றாரு, எழுந்துக்கொண்ட உடனே எழுந்துக்கிறாரு. அவர் போய் தவம் பண்ண போறாரு, இவர் வந்து ஃபைட் பண்றாரு, புரியுதுங்களா? ரொட்டேஷன்ல யாரு தவம் பண்ணாலும் இன்னொருத்தனுக்கு சக்தி வருது. இவன் ஃபைட் பண்றான், அவன் போய் ஒரு வருஷம் தவம் இருக்கான். இப்படி வந்து என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 999 வருஷம் வந்து 999 கவசத்தை எடுத்துடுறாங்க. கடைசி கவச்சத்தை எடுத்தா தன் உயிர் போயிடும்னுட்டு அவன் ஓடி போய் சூரியன் கிட்டே போய் நிக்கிறான். அந்த சகசர கவச்சம், ஐயோ என்னை காப்பாத்து அப்படின்றான். இவங்களும் பின்னாடி போறாங்க, நரநாராயணர்களும் பின்னாடி போறாங்க. அவரை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண அவன் அடிச்சு என்ன, அப்பதான் முடியும் இந்த கதை. இவன் வந்து அப்படி வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அவன் அப்படி தவம் பண்ணவன், அதனால நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பொழுது இவங்க என்ன பண்றாங்க, நரநாராயணர்கள் சபிக்கிறாங்க அவரையே, சூரியனையே. நீ அப்படி விட மாட்டேன்றியா, நீயும் வந்து நரஜன்மம் எடுப்ப, அந்த ஜென்மத்துல உன் அம்சமாவே நீயே வந்து இந்த சகசர கவச்சங்கள கடைசி கவச்சமா இருக்கிற ஒத்தனா நீ பிறப்ப, கர்ணனா பிறப்ப, பொறுமா, ஒரே ஒரு கவச்சம். அந்த அந்த சமயத்துல வந்து அந்த இந்த யுகம் முடிஞ்சிடுது, துவாபர திரேதா யுகம் முடிஞ்சிடுது. துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போதுதான் கர்ணன் பிறக்கிறான். பிறக்கும் போதே இருந்த கடைசி கவச்சமானது அது ஒன்றதுதான் போட்டுக்கிட்டு வரும், பிறக்கும் பொழுதே கவச்சம். அப்புறம் வந்து அதுவும் வந்து என்ன பண்றாரு, இந்த நரநாராயணர்கள் வந்து நரனா பிறக்கிறது அர்ஜுனன், நாராயணா பிறக்கிறது கிருஷ்ணர். அப்படியே மகாவிஷ்ணு வரம் கொடுத்துதானே அவங்க பிறந்தாங்க அந்த மூர்த்தின்ற அந்த பெண்ணுக்கு திரேதாயோகத்துல. ஸோ அங்க கண்டினியூ ஆகுது. இங்க வந்து கிருஷ்ணராகவும் அர்ஜுனனாகவும் இவர்கள் வருகிறார்கள். சூரியனுடைய கம்ப்ளீட் தேஜஸோட ஒரே ஒரு கடைசி கவச்சத்தோட கர்ணன் பிறக்கிறான். தன்னுடைய அம்சமான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக இந்திரன் வந்து அட்வான்ஸாகவே வந்து அந்த ஒரு கவச்சத்தையும் வேஷம் போட்டு வாங்கி போடுறாரு, ஓகேவா? இங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனா காஸ் அண்ட் எஃபெக்டுக்கு ஆட்பட்டது எல்லாமே ஜடம், மெக்கானிக்கல். அதனாலதான் கிளீனா நான் என்ன சொல்றேன், கம்ப்ளீட் பிரபஞ்சமே பாஸ்ட் நான் எப்படி சொல்றேன், எல்லாம் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு, டைமே இல்லை. டைம் மாதிரி தனக்குத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு ஆட்டமும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு மாலிக்யூலும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸும் மொத்தமா. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஒன்லி காஸ் அண்ட் எஃபெக்ட், செயின் ரியாக்ஷன், டைம்லெஸ்லி. அதுல நம்பணும், புரியுங்களா? அதுல கர்ணனா இருக்கட்டும், நீங்க நானா இருக்கட்டும், எல்லாருமே இதுல சுபவாசனை முடிச்சாதான் இங்க இந்த சசங்கம், பொறுமா. அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருந்து, புரியுதுங்களா? எல்லாமே வாசனைகள் தான், பிரபஞ்சமே ஆட்டம் மாலிக்யூல் எல்லாம் வாசனை தான். அதுல வந்து நானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பெஷல், வெரி வெரி விஐபி என்ட்ரன்ஸ், வேற எங்கேயும் இருக்காது, சான்ஸே கிடையாது. அவங்க கனவுல கூட இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க ஆன்மீகம் அப்படி இருக்கும்னு இப்ப நடத்துறவங்க, கரெக்டா? ஏன்னா இது யதார்த்தம், இது சத்தியம். பார்சியல் ட்ரீட்மெண்டே இல்ல, இறந்தவன் பாக்குறது தான் டோட்டல் ட்ரீட்மெண்ட், கரெக்டா? நான் யாருப்பா அத சொல்லுவா, எனக்கு அதுதான் ஆன்மீகம் ஒண்ணுன்றவங்களுக்கு தான் வந்து அந்த தாபம் வந்ததுனால தான் கலியூர்ல வேகமா நடக்கும். மீதி ஊர்ல எல்லாம் எவ்வளவு பாருங்க,
காரணம் என்ன துரத்திக்கிட்டு வராங்கல்ல, சகசர கவச்சன துரத்திக்கிட்டு இந்த திரேதாயுகத்துல இருந்து துவாபர யுகம் வரைக்கும் வராங்கன்னா, ஒவ்வொரு யுகமுமே 432,000 வருஷம். அதாவது முதல் யுகம் தான் 432,000 வருஷம், அதுக்கடுத்து அவனோட டபுள் 864, 1296. அதோட இன்னும் கொஞ்சம் போட்டுங்க புரியுதுங்களா, 24 லட்சம் சம்திங். இப்படி போட்டீங்கன்னா மொத்தம் வந்து இப்போ இது முடிய போறது 42,43,20,000 வருடங்களோ என்னமோ முடியுது, 4 பில்லியன் இயர்ஸ். இதுதான் செல்லினோட உற்பத்தின்னு நம்ம சயின்ஸும் சொல்லுது. பொறுமா, மொத்தம் 14 பில்லியன் லைட் இயர்ஸ், அதுல 4 பில்லியன் லைட் இயர்ஸ் முன்னாடி தான் வந்து செல்லு உற்பத்தி ஆச்சு. ஒன் செல் அமீபா வந்துச்சு, உயிரினம் வந்துச்சு. அந்த உயிரினத்தை கூட நிறைய மியூட்டேஷன் பண்ணி வேற்று கிரகவாசிகள் நம்மள மனுஷனா கூட நிறுத்திருக்காங்க, நம்மள தீங்க தகாத ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. இது காட்டு மிராண்டி கும்பல் ஒரே ரொம்ப தாட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுது, புத்தி யூஸ் பண்ணுது. இதுவே இது அழிச்சுக்கும், இதுக்குள்ள இருக்கிற நான் இதுக்குள்ள விதைச்சிட்டாலே போறோம், வேற யாருமே வேண்டாம், தன்னையே குழப்பிப்பான், தானே தனக்கு எதிரியா இருப்பான் அப்படின்னு விட்டு போயிட்டாங்களாம். இல்லாட்டி ஏன் ஏலியன்ஸ் எவனா வரக்கூடாது, அங்க ஜம் 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 வரலாம் இல்ல. சப்தரிஷி மண்டலத்துல வசிஷ்டர்லாம் இருக்காரு, ரமண மகர்ஷியில இருக்காங்களே, அதனாலதான் என்ன பண்ணாங்க, சைஸா கொடுத்துட்டு போயிட்டாங்க, உணர்றவன் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு. இப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாரு, வந்துட்டு இந்திரன் ரூபமாக வந்து அந்த கலச்சத்தையும் இழைக்கின்றார். இது வந்து கர்ணன் பிறந்ததற்கான, அதாவது வாசனைகள் ரூல் பண்ணுது பிறவி பிறவியா. அது என்னது, மனம் உணர்ச்சி, எந்த உடம்ப வேணாலும் வியாபிக்கும், எந்த உடம்பாவும் மாத்திக்கும் நான் பாப்போம் சரிங்களா. இப்ப மேல போயிடலாம். இப்ப இந்த பொம்பளை என்ன பண்றா, குந்தி தன்னை காத்துக்கிறதுலயே இருக்கா, சரி அப்படியே அமுங்கி போயிட்டோம் மேட்டர் அப்படின்னு போயிடுறான்.